லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். விஜய் சேதுபதி இவ்வளோ பிரம்மாண்டமான பிக் பாஸை ஹேண்டில் பண்ணிடுவாரா? கரெக்டான நேரத்தில் கரெக்டான டெசிஷனை எடுத்துருவாரா? குறிப்பாக அப்படின்னா இவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு கெட்டது அப்படிங்கிற மாதிரி எந்த பாரபட்சமும் பார்க்காம நடுநிலையோடு செயல்படுவாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நேற்று பதில் சொல்கிற மாதிரி அப்படியே அமர்க்கலத்தோட தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல அவரை பற்றி பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய வெல்கமிங் ஸ்டைல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கண்டஸ்டன்ட் உள்ளே வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்களோட ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பேசினார். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துச்சு. பார்க்குற நமக்கே சே என்ன அன்பாக பேசுகிறாரியா மனுஷன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தோண வச்சுச்சு. இன்னொன்று என்ன தான் இப்படிலாம் பண்ணால் கூட அந்த நையாண்டி இருக்குல்ல அந்த காமெடி சென்ஸோட அவர் பேசுகிற டைலாக் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தோட கை தட்டி ரசித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபேட்மேன் ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தார். வரும்போதே சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி 7 சீசனாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ உள்ளே வந்துட்டீங்க, இதை வச்சு நல்லா காசை சம்பாதிச்சிருப்பீங்க, இந்த வேலையை நம்ம வெளியில் உங்களுக்காக வேறு யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசினார். அது அப்புறம் ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு, ஃபேன்ஸும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்ததாக ரஞ்சித் அவர்கள் வந்தார். வந்தோடனே சார் உங்களுடைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு பாராட்டி பேசிட்டு சார் உங்களுடைய கடைசி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இவர் கவுண்டம்பாளையமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சார் அது நல்ல படம், அந்த பீஷ்மர் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கலாய்ச்சி விட்டார். இது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாரா இல்லைனா அப்படியே டக்குன்னு ஃப்ளோவில் வந்துருச்சான்னு தெரியல. ஆனால் அது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவருடைய ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். ஒன்று இவரும் திருப்பி கேட்கும்போது சார் எங்கள் ஊரே அப்படி தான் பேசும்போது எங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது எல்லாருமே கேட்குறது, உடனே இதுக்கெல்லாமா ஊர் பெருமை பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஓட்டி விட்டார். இந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. நக்கலா சில விஷயத்தில் பேசினா கூட சில இடங்களில் ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அருணா உள்ளே வருவார், வந்து பேசும்போது சார் இதெல்லாம் பண்ணலன்னா எப்படி சார் நான் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி பேசுவார். டக்குனு விஜய் சேதுபதி இதில் என்ன ஆம்பளை பொம்பளை ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு அவங்களோட பொட்டன்ஷியலை பற்றி தெரியுமா அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவார். நல்ல வேலை அந்த இடத்துல அவர் கேட்டுட்டார், இல்லைனா கொஞ்சம் ஆக்வர்டாக போய் ஏன் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அருணாவுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்ப்பு கூட வந்திருக்கலாம். நல்ல வேலை அந்த மொமெண்ட் அவர் சேவ் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி கரெக்டாக எமோஷனையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். முத்துக்குமரன் சொல்லுவார் சார் இன்னைக்கு எங்கள் அம்மா பர்த்டே விஷ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ரொம்ப சூப்பராக விஷ் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை மேடைக்கே கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் பேச வைப்பார். அது ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிச்சு. விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக பேசலாம். சரி ஓகே பூரா பாசிட்டிவாக பேசுறியே நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது தான். ஏன்னா இவருக்கு நிறைய கண்டஸ்டன்ஸை பற்றி தெரியலை, அதனால் உள்ளே கூப்பிடும்போதே பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ரிப்பிட்டேட்டிவாக சொன்னார். அது பார்க்க நமக்கு ஓகே கண்டஸ்டன்ஸ் பற்றின புரிதலே இல்லாமல் வந்திருக்கிறாரு, இவர் எப்படி ஷோவை எடுத்து கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்மையாகவே கொண்டு வந்துச்சு. இன்னொன்று கிட்டத்தட்ட 18 கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர்றாங்க இல்லையா, வந்து அவங்கள்டெல்லாம் கேள்வி கேட்கும்போது ரிப்பிட்டேட்டிவாக பல விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்ட மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் மாற்றி சுவாரஸ்யமாக ஏதாவது கேட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பிரேக் விடுவார், விட்டுட்டு உள்ளே திருப்பி வரும்போது கரெக்டாக ஒரு இன்டர்வோவை கொடுத்துட்டு நான் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். சார் நீங்கள் ரொம்பவே பிரபலமான ஆள் தான், எங்களுக்கு உங்களை நல்லா தெரியும், இதெல்லாம் தாண்டி உலக மக்கள் எல்லாருக்குமே உங்களை தெரியும் சார், திருப்பி திருப்பி அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அவங்களோட கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, என்னென்னா கண்டஸ்டன்ஸ்ட்டு அவர் பேசும்போது யார் கண்டஸ்டன்னே தெரிய மாட்டேங்கிப்பா, ஏன்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணி இவர் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும், பேச வச்சு வேடிக்கை பார்க்கணும், அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்பியிருக்கு. இந்த இடம் தான் நிறைய பேருக்கு கமல் வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இப்போ அவர் வருவார், நிறைய விஷயங்களை கவனிப்பார், லைட்டாக பேசுவார், ஆனால் வித்தியாசமாக பேசுவார், ஒரு டக்குன்னு ஹைப்பை உருவாக்கிடுவார் இல்லையா,
இவர் நிறைய பேசுறாரு, இது மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இது இவரே பேசி பேசி போர் அடிக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஷோ ரொம்ப ஸ்ட்ராங்காக போகாது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. அதன் காரணமாக தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வீடியோவை பாருங்கள் எப்படி இன்ட்ரோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் அவர் 7 வருஷமாக தொகுத்து வழங்கியிருக்கிறாரு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இன்னொன்று அவர் தான் அது ஸ்டார்ட் பண்ணோன்னு அவர் ஸ்டைலில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அதே போல் சிம்பு வரும்போதும் நிறைய பேர் இது நல்லால அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சீசன் முடியும் போது ஒரு கம்ஃபர்ட்ஸ் வந்துருச்சு இல்லை, அதே மாதிரி விஜய் சேதுபதி பேசுகிறதும் போக போக பாருங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டாக மாறும். இன்னொன்று அவருடைய நக்கல் நையாண்டிலாம் சில இடங்களில் நீங்கள் வேறு லெவலில் பார்ப்பீங்க. ஸோ நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு வர்றாங்க. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில், ரஜினிகாந்த் நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.